வணக்கம் நண்பா. ஒரு பெஸ்டான கேமரா போன் கையில கிடைச்சிருக்கு. ஸோ இந்த போன் தான் அது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளா சதுக்கு சதுக்கு சதுக்குன்னு சொல்லி போட்டோஸ் எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு எல்லா போட்டோஸுமே. ஸோ இந்த போனு எதனால பெஸ்ட்னு சொல்றேன், இதோட கேமரா, இதோட ஃபீச்சர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்த பத்தியும் பார்க்க போறோம். ஸோ என்ன ஒரு சங்கடமான விஷயம் அப்படின்னா, இந்த போன் கிடைக்கிறப்போ ஒரு போன் மட்டும் தான் கிடைச்சது, எனக்கு டப்பா கிடைக்கல. அதனால இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பமிக்கு வேலை இருக்காது, அன்பாக்சிங் பண்ற வேலை இல்ல, டைரக்ட் ரிவ்யூ மட்டும் தான். ஸோ ஒரு சில கேமரா ரிவ்யூ அதுக்காக மட்டும் பமி வர போறோம். வீடியோக்குள்ள போய் இந்த போனை பத்தி எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 100K ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் என்னவனா சொல்லலாம் ரீச் பண்ண போறோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்போ நமக்கு இந்த மொபைலை கொடுத்தவங்க யார் அப்படின்னா சென்னை மொபைல்ஸ் ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. நானும் ரெண்டு நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மொபைலோட மாடல் என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன். பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்றிய என்ன மாடல் சொல்றா அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிப்பீங்க. விவோட X50 Pro. ஸோ இப்போ வந்த கேமரா மொபைல்ஸ்லயே இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான கேமரா மொபைல். அதுக்கான காரணம் இருக்கு, என்னங்கிறது சொல்றேன். முதல்ல இந்த மொபைலுக்கு மேல பாடியில என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பட்டன்ஸ் இருக்கு, பின்னாடி எங்க கேமரா இருக்கு, எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா பாத்துடலாம். ஸோ பாடி அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடியும் கிளாஸ் இருக்கு, பின்னாடியும் கிளாஸ் இருக்கு. சென்ட்ரல் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி கிளாஸ் யூஸ் பண்ணனால மொபைலோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருக்கு, வெறும் 181 கிராம் சம்திங் அவ்வளவுதான் வருது. அப்படியே இந்த மொபைலுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நானோ சிம் போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூஎஸ்பி சி டைப் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல பாக்குறப்போ வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்கு, அதுக்கப்புறமா ஒரு பவர் பட்டன் கீ இருக்கு. அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப சின்னதா கொடுத்துருக்கனால இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாக இருக்குது அமுத்துறதுக்காக. அப்படியே மொபைலுக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 5G ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி மேலே எழுதியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ லெஃப்ட் சைடில் எதுவுமே கொடுக்கல, கம்ப்ளீட் பிளாங்காக இருக்குது. அப்படியே மொபைலுக்கு பின்னாடி திருப்பி பார்க்குறப்போ 3 கேமராவை நச்சுன்னு நசுக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. சைடில் எல்இடி ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராக்குள்ளே ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது. அந்த கேமராவோட போர்ஷன் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ இந்த மொபைலோட டிஸ்பிளே 16 மில்லியன் கலர்ஸ் யூஸ் பண்ண ஒரு AMOLED டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே, ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த சும்மா இந்த ஆப் ட்ராவரை மேலே இழுத்து விட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக மேலே போகும். அடுத்ததா கேமராவோட போர்ஷன், இதில் தான் நம்ம வாயை பொழக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கேமரா மொபைலான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. நான் ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன், வேற லெவல்ல இருக்கு இதுல எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே. மொத்தமா இதுக்கு பின்னாடி ஒரு 4 கேமராவை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா மேல இருக்கிற இந்த 48 MP கேமரா, இதோட அப்பச்சர் 1.6, மேக்ஸிமம் லைட்டை பாத்தீங்க அப்படின்னா உள்ள எழுத்து கொடுக்கும். ஒரு கிம்பிள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மொபைல் இந்த சினிமாஸ் எடுக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா மூவி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக கிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிம்பிள் டெக்னாலஜி இந்த கேமராக்குள்ள கொடுத்துருக்காங்க. OIS டெக்னாலஜியோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனோட, அதாவது கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி லைட்டா அப்படி ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த 48 MP கேமரா ஆடுது. நம்ம இந்த கேமராவை பிடிச்சிட்டு ஓடி போய் ஷூட் பண்ணாலும், வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணா கூட அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஆக மாட்டேங்குது. நார்மலாக இப்போ ஐஃபோன்லேயே ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஓடி போய் ஷூட் பண்ணுறப்ப நம்ம ஓடுற அந்த ஷேக்கர்ஸ் எல்லாமே வரும். இதில் அந்த விஷயம் கிடையாது. நம்ம நடக்கிறப்போ ஓடுறப்போ ஷூட் பண்ணுற ஃபுட்டேஜ் ஷேக் ஆக மாட்டேங்குது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவோட ஹைலைட்டு. ரெண்டாவதாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கேமரா 8 MP 3.4 அப்பச்சர் கொண்ட ஒரு கேமரா. இது ஒரு டெலிஃபோட்டோ கேமரா, 5X ஆப்டிக்கல் ஜூம் கொண்ட ஒரு கேமரா. மூணாவதாக 13 MP 2.5 அப்பச்சர் கொண்ட ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது இதில் ஒரு கேமரா இருக்கு, அதுவும் 8 MP கேமரா. 120 டிகிரிக்கு அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் எடுக்கிற ஒரு கேமராவை இங்கே நாலாவதாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸை நம்ம 60X ஜூம் பண்ணி, இங்கிருந்து 60X ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ நம்மளால எடுக்க முடியும். அவ்வளோ கிளியரா இருக்கு. 60X ஜூம் பண்ணி எடுத்த போட்டோஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஷார்ப்னஸ் வந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்குள்ள நைட் மோட் இருக்கு. கம்ப்ளீட் இருட்டில் எடுத்த ஃபோட்டோ அது, மேக்ஸிமம் பிரைட்னஸை உள்ள எடுத்து நைட் மோடில் எடுத்த ஃபோட்டோ வேற லெவலில் இருக்கு. சென்டரில் டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளி லைட்டை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு, ஷேக் ஆகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற இந்த கேமரா தான். கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறப்போ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக ஷேக் ஆகும். ஆற்றம் பாருங்கள், அப்படியே பார்த்திங்க அப்படின்னா உள்ள கேமரா ஷேக் ஆகுது. அந்த புள்ளி கரெக்டாக சென்டரில் நிற்கிற போதும் அந்த கேமரா சென்டரில் நிற்குதுன்னு அர்த்தம். மேலே கீழேன்னு சொல்லி ஆடுறப்போ கேமரா ஷேக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சூப்பர் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. கம்ப்ளீட்டாக இந்த மேக்ரோ ஷார்ட்ஸ், எறும்பு, ஈ, இந்த மாதிரி சின்ன பொருட்களை நம்ம ஃபோட்டோ எடுப்போம் பாருங்கள், அதெல்லாம் பக்காவாக இதில் ஃபோட்டோஸ் வருது. நான் ஒரு சில ஃபோட்டோஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாமே இந்த சூப்பர் மேக்ரோ கேமராவை யூஸ் பண்ணி எடுத்தது தான். அடுத்ததாக இதோட வீடியோ கேமரா, பேக் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறப்போ 4K ஷூட் பண்ணிக்கலாம் 30 FPS. அதே மாதிரி 1080 pixel யூஸ் பண்ணி 30 FPS இதோட பேக் கேமராவை யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். நார்மலாக விவோ மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் எந்த அளவுக்கு பவுடர் போட்டு காட்டுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவும் பவுடர் போட்டு காட்டுது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா நார்மலான ஒரு 32 MP கேமரா தான், பக்காவாக இருக்குது. ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. அடுத்ததான் இந்த மொபைலோட ப்ராசர் அண்ட் சிப்செட். இதில் ஸ்னாப் ட்ராகன் 765G
7 nanometer processor யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் அட்ரா சக்கன் சொல்ற அளவுக்கு இருக்கு, பயங்கரமா இருக்கு, நல்ல ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ். பப்ஜி எல்லாம் வளர்றப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இதோட டிஸ்பிளே 90Hz டிஸ்பிளே, ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஸ்கிரீன். இதுல வளர்றப்போ பப்ஜி வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ 8GB ரேமோட அவைலபிளா இருக்கு. 128GB இல்ல அப்படின்னா 256GB மாடல வாங்கிக்க முடியும், ஸ்டோரேஜோட வாங்கிக்க முடியும். இதோட ஸ்டோரேஜ் டெக்னாலஜி 2.1 UFS டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரைட்டிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததான் இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி, 4315 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது 4G டெக்னாலஜிக்கு ஓகே. இதுவே 5G வரும்போது இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாது, கண்டிப்பாக ரொம்பவுமே ஸ்பீடாக இறங்கும். இது ஒரு 5G மொபைல், 5G இப்போதைக்கு இந்தியாவில் வரப்போகிறது கிடையாது, மேபி ஃபியூச்சரில் வரும்போது பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொங்கும்னு நினைக்கிறேன். இந்த மொபைலை பற்றி பெருமையாகவே பேசிகிட்டு இருக்கீங்களா ப்ரோ, இதில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையான்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. குறை சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பெருசாக இல்லை, ஒரே ஒரு விஷயம், ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மொபைலை 50,000 ரூபா கொடுத்து வாங்குறோம், 49,990 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. இதில் வெறும் 90Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதே ரேஞ்சுக்கு ஒன் பிளஸ் எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா 120Hz டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இதில் 90Hz டிஸ்பிளே இருக்கு. 90Hz டிஸ்பிளே பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம், 90Hz டிஸ்பிளே ஓகே தான், ஆனால் 50,000 ரூபா கொடுக்குறப்போ 120 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன் தான் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஆட்டம் காட்டுது. ஸோ எப்படி இருந்தாலும் மொபைல் வந்து ஒரு 3 வாரம் தான் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை இந்த பட்டன் அமுத்திருந்தா கூட, ஸோ 1000 தடவைக்கே லைட்டாக ஆடுறது கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. மேபி ரொம்ப ஆட்டம் காட்டுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது அவ்வளோதான். மேபி என் கையில் இருக்கிற மொபைல் மட்டும்தான் இப்படி ஆடுதா, இல்லை எல்லாத்தோட மொபைல் இப்படி ஆடுதான்னு சொல்லி தெரியல. ஸோ என் கையில் இந்த ஒன் ப்ளஸும் இருக்குது, ஆனால் ஒன் ப்ளஸோட பட்டன் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆடுறது இல்லை, ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆடுது. ஸோ மற்றபடி பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 50,000 ரூபாய் வருத்தா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோன் தேவை, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு வேறு லெவல் ஃபோன் தேவை அப்படின்னா இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான மொபைல், 49,000 ரூபா 48,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமராலேருந்து கிடைக்கிற அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது கேமரா பர்ஃபார்மன்ஸு, அதே மாதிரி மொபைல் பர்ஃபார்மன்ஸும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மொபைல் வாங்கணும்னு சொல்லி யாராவது சொல்லிப்பாங்க பாருங்க, ஒரு 50,000 ரூபா பட்ஜெட்டில் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ஒரு மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் 50,000 ரூபா பட்ஜெட்டில் எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.